அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கொண்டிருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற வேத பகுதியை நாம் கேட்கும் முன்பதாக, வேத பாடத்தை கேட்கும் முன்பதாக ஒரு பாடலை நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பற்றிக்கொண்டே உம்மைத்தானே
மறந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன். இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா, சொல்வேன் ஐயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை மட்டும் நம்மை தாங்கினது, இன்னும் நம்மை தாங்கி நடத்த நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அவருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கும், நம்மை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய வேத தியானத்துக்கு நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனங்கள் நம்மை நடத்துகிற விதங்கள், அதில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து கொள்ளுதல் ஆகியவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமானவைகள். நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, அவைகளெல்லாம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஔஷதம் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே வேத வசனத்துக்கு நாம் நூற்றுக்கு நூறு நாம் செவி சாய்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அவர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பலன் கிருபை தருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் காத்தவர் இன்னும் எங்களை காத்து நடத்த வல்லவர். வியாதிகள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், நாளுக்கு நாள் அந்த உபத்திரவங்கள் அதிகரித்து கொண்டே போனாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். சீக்கிரத்தில் கத்தரவுகளுக்கெல்லாம் ஒரு முடிவை நீர் உண்டு பண்ணி எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, சபைகள் ஆசீர்வதிக்கப்பட, கத்தருடைய மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த பொல்லாங்கனுடைய பொல்லாப்புக்கு நாங்கள் ஒரு பங்கும் பாத்திரமாக மாறிவிடாதபடிக்கு கர்த்தாவே, பொல்லாங்கனுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தரங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத பாடத்தை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதில் மூன்று முக்கிய கருத்துக்களை நான் அதிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன். அதில் முதல் கருத்தை நான் கடந்த சில தினங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த முதல் கருத்து என்னவென்றால், நீங்கள் ஒரு பொல்லாங்கம் செய்யாதிருக்க உங்களுக்காக கர்த்தரிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றத பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின்
கடைசி 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் ஏன் பொல்லாங்கு செய்கிறான் என்றால், பொல்லாங்கன் அவனை தூண்டுகிறபடியினாலே, அவனை கெடுக்கிறபடியினாலே, அவனை தாக்குகிறபடியினாலே இந்த பொல்லாங்கான காரியங்களை நாம் நடப்பிக்கிறோம். அதில் விசேஷமாக சபையாருக்கு அவர் எழுதும் பொழுது, குறிந்து சபையார், அந்த விசுவாச வீட்டாருக்கு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், வரங்களை பெற்றவர்கள், கிருபைகளை பெற்றவர்கள், அன்பை அறிந்தவர்கள், தேவனுடைய தன்மைகளை ருசி பார்த்தவர்கள், அவர்களை எந்த பொல்லாங்கும் அட்டாக் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அவர் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஸோ அதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:1 வேத எப்படி சொல்கிறது, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி. பாருங்க, இதை எங்க யோசிக்கிறான் இந்த அக்கிரமம் பொல்லாப்பா எல்லாம் எங்க யோசிக்கிறான்னா, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி, தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து. அப்படின்னா என்ன, அவன் படுக்கையில் படுத்துக்கிட்டு தூங்கும் பொழுது அவன் எதை யோசிக்கிறான், அக்கிரமத்தை யோசித்து பொல்லாப்பான காரியத்தை எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் என்று அதுக்கு எத்தனம் பண்ணி முயற்சி பண்ணி, அது மாத்திரமல் அதை செய்வதற்கேற்ற ஒரு ஒரு வலிமை அவன் கரத்தில் இருக்கிறபடினாலே விடியற்காலம் ஆன உடனே அவன் யோசித்த, மனதில் இருந்த, திட்டமிட்ட அந்த பொல்லாப்பை நடப்பிக்கிறான். அவன் என்னென்ன பொல்லாப்பு செய்யறான் அப்படின்றத அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. வயல்களை இச்சித்து, பிறனுடைய வயல்வெளிகள், விதவைகளுடைய வயல்வெளிகள், அவருடைய நிலபுலன்களை இச்சித்து பறித்து கொண்டு, வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு. பாருங்க, கையில பணம் இருக்கு, அதனால இதெல்லாம் அவன் யார், இந்த பொல்லாப்பு யார் மேல் அவன் செய்யறான்னால், ஏழை எளிய திக்கற்ற சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு கூட்டம் செய்கிறது. வயல்களை இச்சித்து பறித்து கொள்கிறார்கள், வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, புருஷனையும் அவன் வீட்டையும், மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ என்று மீகா சொல்கிறார். கர்த்தர் சொல்றாருங்க இந்த வார்த்தையை மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக. அப்ப இவங்க செஞ்ச இந்த பொல்லாப்பான செயல்களை பார்த்தீங்களா, அவன் குடியிருக்கிறதுக்கு அவன் வீடு, அவன் அந்த புருஷனை எடுத்துக்கிறானா பாருங்களேன், அப்படி என்றால் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னாகும், அவர்களுக்கு ஐயோ ஐயோ. அப்படின்னா எப்பா இதை செய்ய ஆபத்து, இந்த பொல்லாப்பை செய்ய உனக்கு ஆபத்து, உனக்கு தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, உனக்கு ஆக்கினை அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். ஐயோன்னு சொல்லிட்டு ஆகையால் 3 சொல்ற கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு, இந்த பொல்லாப்பு செய்கிற வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார், அது நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காலம். எது தீமையான காலமா, தேவன் கிரியை செய்கிற காலம், தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிற காலம். பாருங்க, ஆண்டவர் இந்த பொல்லாப்புக்கு தேவன் ஒரு பொல்லாப்பை அங்கே கொண்டு வருகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் பொல்லாப்பான காரியங்கள் தங்களை அணுகாதபடி தங்களை அதற்கு அவர்கள் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 50 16 சில காரியத்தை ஆண்டவர் சொல்றார். யாருன்னா இந்த துன்மார்க்கரை குறித்து பாருங்க, இந்த வேதத்தில் ஆண்டவர் இந்த 2 கூட்டத்தாரை குறித்து தான் அதிகமாக பேசுகிறார். துன்மார்க்கர், நீதிமான்கள், உலக மக்கள், கடவுளுடைய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளை, இந்த 2 கூட்டத்தாருக்கும் தான் எல்லா விதமான காரியங்கள், இவங்களுக்கு வருகிற போராட்டத்தை குறித்து தான் வேதம் அதிகமாக நமக்கு சொல்கிறது.
பாருங்க சங்கீதத்துல சொல்றாரு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். துன்மார்க்கர் கூட்டம் என்ன சொல்லுது, வாயை திறக்குது, உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. தந்திரமான காரியங்கள், யாரை கவிழ்த்தலாம், யாருக்கு வேட்டு வைக்கலாம், யாரை கோழ்ச்சொல்லலாம், யாருக்கு குடும்பத்தை பிரிக்கலாம், யாருக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு சர்ப்பனையை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கிறோம். ஒரு சதி திட்டத்தை பாருங்க எப்படி பிணைத்து, நீ உட்கார்ந்து, 20 வசனம், உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி, உன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக பேசி, உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். சொந்த குடும்பத்துக்குள்ளே பாருங்களேன், உன் சகோதரன் உங்க அம்மாவுடைய மகன் அப்படின்னு வேதம் அவ்வளவு தெளிவா சொல்லுது. இவைகளை செய்யும் பொழுது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நான் நிறுத்துவேன். நீ செய்த சர்ப்பனை, நீ செய்த சதி திட்டம், நீ உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக பேசினது, இவைகள் எல்லாவற்றை, நீ பொல்லாப்பை யோசித்தது, ஆகியவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உன்னை கடிந்து கொண்டு அதெல்லாத்தையும் உன் கண்முன்னால நான் நிறுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பொல்லாங்கான காரியங்கள் எதுவும் நம்மிலே உரு எடுக்கக்கூடாது, உருவாக கூடாது. அது தேவன் அருவருக்கிறார். அவைகளெல்லாம் சத்ருவால் வருகிறது, பொல்லாங்கனால் வருகிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:13 37:13 ஒரு அருமையான ஒரு வசனம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற, விரும்புகிற, வாஞ்சிக்கிற மனுஷன் யார்? நமக்கு நன்மையான காலங்கள் வரணும்னா நாம் ஜீவன் நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தா, 13 உன் நாவை பொல்லாப்புக்கும், முதல் எது பார்த்தீங்களா, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். 14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்ப பொல்லாப்பான காரியம் எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு உன் நாவை பொல்லாப்புக்கு, நம்முடைய நாவும் உதடும் அதுக்கு அதை பேசக்கூடாது. அந்த காரியத்தை நடப்பிப்பதற்கான ஒரு தீவிரமான ஒன்றை அது உருவாக்க கூடாது. ஒரு செயல் திட்ட, சதி திட்டத்தை, ஒரு மோசமான ஒரு காரியத்தை இந்த நாவு பிணைக்க கூடாது. அன்பானவர்களே, சங்கீதம் 26 தாவீது ஒன்று சொல்றார், 26:4-5, வீணரோடே நான் உட்காரவில்லை. வீணர்னு யாரு? இந்த வெட்டி கதை, வீண் கதை, அந்த வீட்டுக்காரன், அந்த அந்த மனுஷன், அந்த ஆளு, அந்த அம்மா, அந்த பிள்ளைங்க, அந்த பையங்க, அந்த குடும்பம், இந்த குடும்பம்னு சொல்லிட்டு இந்த வீணான காரியங்களை பேசுறாங்க பார்த்தீங்களா. வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். இந்த பொல்லாப்பு செய்யறவன் தான் பொல்லாதவன். ஆக பொல்லாத காரியத்தை நடப்பிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் யாரா இருப்பா? வீணர் இருப்பான், வஞ்சகர் இருப்பாங்க, இதெல்லாம் நான் பகைக்கிறேன், துன்மார்க்கர் இருப்பாங்க, நான் பகைக்கிறேன், நான் உட்காரேன், நான் அவங்க மத்தியில் போய் உட்கார மாட்டேன்னு சொல்றேன். பார்த்தீங்களா, தாவீதினுடைய ஒரு வாஞ்சி, தேவனை தேடுகிற வாஞ்சி ஆவில் இருந்தபடினாலே இதெல்லாம் சொல்ல, சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் வருது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்கார்மிடத்தில் உட்காராமல், அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். அப்ப சரி பாருங்க, அதுக்கப்புறமாக இன்னும் அடுத்து யோபுல ஒரு வசனத்தை குறித்து வாசிக்கிறோம், 28:28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஒரு ஞானம் நமக்கு உதிக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் அறிவு, புத்தியான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இத சொல்லும் பொழுது இந்த மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுது, ஆவியானவர் என்ன சொல்றாரு யோபுவை குறித்து? ஊத்ஸ் தேசத்திலே
யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த தேசம் பெயர் போட்டிருக்கு, ஊர் பெயர் போட்டிருக்கு, அந்த மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், வம்பு தும்புக்கு போகாதாள். பொல்லாப்பு வந்தா அது அதுக்கு அவன் விலகிடுவான். அது இது எதுக்குடா அந்த வம்பு, இந்த பொல்லாங்கான காரியமே என் கண்ணுமுள்ள நான் நிறுத்த மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் என்ற உறுதியிலே இந்த மனுஷன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே, தன் தன் நாள் என்று ஒருவேளை பிறந்த நாளா இருக்கலாம் என்று சொல்றாங்க, தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். பார்த்தீங்களா, இவங்க என்ன செய்வாங்க, இந்த இவங்களுக்கு 10 பிள்ளைகள், 7 பையங்க, 3 குமாரத்திகள் இருந்தாங்க. பார்த்தீங்களா, இந்த இந்த பையங்கள்லாம் விருந்து செய்வாங்களாம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அப்ப இவங்க எல்லாம் அவங்க தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். நான் தனித்தனியாக வாழ்ந்தவர்கள். ஒரு பிறந்த நாள் என்று சொல்லும் பொழுது அந்த 10 பேரும், பிள்ளைகள் 10 பேரும் ஒன்றாக கூடுவார்கள். அந்த குடும்பத்தின் ஐக்கியத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு குடும்பம். காரணம், யாருக்கு பிறந்தவர்கள் அந்த குடும்பம், உத்தமன், சன்மார்க்கன், அப்புறம் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்தவன். இந்த எல்லாத்தோட மேலான ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி ஒன்று உண்டு என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். உங்கள் பெற்றோர் கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, அப்போ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். சரி, இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு பெரிய ஃபீஸ்ட், ஒரு பெரிய விருந்து அவர்கள் நடப்பிக்கும் பொழுது, விருந்து செய்கிற அவர் அவருடைய நாள் முறை முடிகிற போது, ஒருத்தர் வீட்டில் விருந்து நடக்கும். விருந்து செய்யும் பொழுது எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அந்த விருந்து நாள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி, ஆட்டம் பாட்டம் நடனம் எல்லாம் மகிழ்ச்சியோடு அவர்கள் உறவாடி, அந்த நாள் முறை முடிகிற போது, யோபு எல்லாம் முடிஞ்சப்ப யார் அங்க வர்றாரு, அவங்க அப்பா அங்க வர்றாரு. ஒருவேளை அவர் சொல்றாரு, ஒருவேளை தப்பு செய்திருக்க மாட்டாங்க, எதை குறித்து சொல்ல வர்றாரு சொல்ற, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, ஒருவேளை தான் சொல்ற, ஒருவேளை பெர்ஹாப்ஸ், ஒருவேளை செய்திருக்கலாம், செய்திருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவர் சொல்றாரு, ஒருவேளை தெரியாம, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, ஒருவேளை தங்க இருதயத்துல பாவம் செய்து என்ன பாவம், தேவனை இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ. வேற எந்த பாவம் செஞ்ச மாதிரி இல்லை, தேவனை தூஷி என்ன பாவம்ன்றது அவர் குறிப்பிடுறாரு, தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, திருடினா போய் பேசா, அது பண்ணா இது பண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த பழக்கம் அந்த குடும்பத்துக்கு கிடையாது. ஒரு நீதிமானுடைய குடும்பம் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி, அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியே, அந்த வரிசை கிரமத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் தன் குடும்பம், தன் பிள்ளைகள், அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறதுல அவருடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். ஒருவேளை இருதயத்துல ஏதாவது தப்பு நினைச்சிருப்பாங்களோ, தேவனை பற்றி தப்பா ஏதாவது பேசியிருப்பாங்களோ, நினைச்சிருப்பாங்களோ, தூஷித்திருப்பாங்களோ அப்படின்னு யோசித்து அவர் அழைத்து அனுப்பி அவங்க எல்லாரையும் அவன் பரிசுத்தப்படுத்துறான். எதால பரிசுத்தப்படுத்துகிறான், பலியினாலே. பாருங்க, அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். முழுமையான அந்த பலியை, அது ஆடோ அது மாடோ, இவன் வசதியான ஆளு, மேக்சிமம் மாடு தான் அவர் பலி செலுத்திருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள் தான் அந்த மாடுகளை, அவர்கள் காளைகளை பலி செலுத்தினார்கள்.
தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம், இந்த நாட்கள் அவரவர்களுடைய அந்த 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 முக்கியமான நாட்கள் எல்லாம் விருந்து கொண்டாடுகிற வேளையிலே இவைகளெல்லாம் வழக்கமாக அவன் செய்து வருகிற ஒரு பொல்லாப்புக்கு விலகின ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து வந்தான். இப்படி வாழ்ந்து வருகிற காலத்துல தான் சாத்தான் இவன் மேல கண்ணு வைத்ததாக ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் கண் யார் மேல வந்துச்சு பாத்தீங்களா? பக்தி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், அவன் மேலதான் அவனுடைய கண் இருந்தது. அவன் எப்படி விழத்தள்ளலாம், அவன் எப்படி பாவம் செய்ய வைக்கலாம் அப்படின்றத குறித்த ஒரு திட்டத்தில் அவன் இருந்ததை தேவன் அறிந்து, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தார் தெரியுமா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இப்படி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய, பாருங்க, பொல்லாப்புக்கு விலகின மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. தெய்வம் கொடுக்கிற சாட்சி பார்த்தீங்களாங்க. ஆண்டவர் நம்மளை குறித்து இப்படி இல்ல ஒரு சாட்சி கொடுக்கணும், இந்த பூமியிலே கிடையாதுன்றாரு. அப்ப அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அக்யூரட்டா, எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு பயம், எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படிதல் பாருங்க. அவனுடைய எல்லா நடைகளில, எல்லா வார்த்தைகளில எவ்வளவு கவனமா இருந்திருப்பான் பாருங்களேன். யோபுக்கு அந்த சோதனைக்கு அப்புறமாக நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய சிநேகிதர்கள் அவனோடு பேசும் பொழுதெல்லாம் யோபுனுடைய அந்த இன்ட்ராக்ஷன் அவங்களோடு பேசுகிறது, மூணு பேர் சேர்ந்து பாடா படுத்துறாங்க, நீ இந்த காரியத்துல பாவம் செய்திருப்ப, அந்த காரியத்துல பாவம் செய்திருப்ப, இதுல தேவனுக்கு விரோதம் பண்ணிருப்ப, பல பல காரியங்களை சொல்லி 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 அவனே பாவம் செய்ய வச்சிருவாங்க போல இருக்கு. ஆனா எல்லாத்திலையும் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான், மிக கவனமாக அவன் இருந்தான். அவர்களுக்கு பதில் சொல்லுகிற விஷயத்துல கூட ரொம்ப அவனுடைய வார்த்தைகளால ரொம்ப கவனமாக, ரொம்ப ஞானம் நிறைந்ததாக அவர்கள் இருந்தது. அதற்கப்புறம் தேவன் பேசுகிறது போன்ற இவைகள் எல்லாம் அந்த யோபனுடைய புத்தகத்தில் கடைசி அதிகாரங்களிலே நாம் அதிகமாக வாசிக்கிறோம். இவர்கள்லாம் பார்த்து பார்த்து ஆண்டவர் கேட்டு கேட்டு ஆண்டவர் அங்கே உள்ள ஆண்டவர் தலையிடுகிறார், ஆண்டவர் இன்டர்ஃபியர் ஆகிறார். அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறாரு, யோபோடு பேசுறாரு. கடைசி அங்கே நடந்ததை உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, எல்லாவற்றையும் யோபு இழந்தாலும், எல்லாம் அவனை விட்டு பறிக்கப்பட்டு போனாலும், தேவனை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய கிருபை இரக்கத்தை விட்டு, அவருடைய ஆசீர்வாதங்களை விட்டு, அவருக்கு பயப்படுகிற பகத்தை பயத்தை விட்டு எதுவும் பிரிக்க முடியலங்க, எல்லாமே போயிடுச்சுங்க. அவனுடைய சரீரம் கூட உருவழிந்து போனது. கிட்டத்தட்ட 10 மாதங்கள் யோபு சோதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அவ்வளவும் அவர் அவ்வளவு எல்லாவற்றையும் அவர் சகித்தார், உபத்திரங்களெல்லாம் சகித்தார். இந்த தோல் முதலானவைகள் அழுகினாலும் ஆண்டவரை பார்ப்பேன். உயிர் தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்ததுல யோபு ஒருத்தன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப தைரியமா சொன்ன மனுஷன். தன்னுடைய ஆண்டவரை குறித்த எவ்வளவு கடுமையான ஒரு வைராக்கியம், எல்லாமே போனாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் சொல்லும் பொழுது, உனக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனாலதான் நீ ஆண்டவரை சேவிக்கிறேன்னு, ஆனா அப்படி கிடையாது. அதனாலதான் அந்த ஆசீர்வாதம் போனாலும் போகட்டும், அதை வேணா எடுத்து பாரு, அவன் தூஷிக்கிறானா இல்லையா பாருன்ற ஒரு சேலஞ்சு, ஒரு சவால் அங்கே வந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பொல்லாப்புக்கு விலகி நாம் சன்மார்க்கமாக, அதாவது ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு பயந்து உத்தமனாக நாம் வாழும் பொழுது சோதனைகள், இடுக்கண்கள் அதிக நமக்கு வரலாம். கத்தரவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டு காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார், அவனை காப்பார். உண்மை ஜெயிக்குங்க,
நிஜம் நிச்சயமாக ஜெயிக்கும். பொய் ஜெயித்த மாதிரி தெரியலாம், அநேகர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனாலும் பணத்தை வைத்தோ இன்ஃப்ளூயன்ஸை வச்சோ ஒருவேளை நினைக்கலாம், ஆனால் அது நீடித்திருக்காது. அவைகள் எல்லாம் வட்டி முதல்ல சேர்த்து வச்சு அது அவர்களை பழிவாங்கும். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அன்பானவர்களே, பொல்லாப்புக்கு நாம் விலகி வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்தீங்களே. பொல்லாப்புக்கு விலகினவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு 1000 சோதனைகள் வந்து எங்களுக்கு உண்டான எல்லாம் எங்களை விட்டு எடுக்கப்படுகிறதாக இருந்தாலும், ஆண்டவரே, எங்கள் உத்தமத்தில் எங்களுடைய உண்மை வாழ்க்கையிலே பொல்லாப்புக்கு விலகி வாழுகிற அந்த வாழ்க்கையிலே நாங்கள் 100 சரியாக இருக்க, தேவனை பிரியப்படுத்த, தேவனுக்கு பயந்து வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆச்சரியமா எப்போதுமா எங்களை தாங்கி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வேத பாடத்தை நீங்க கேளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஒரு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். நம்மை சுற்றி வருகிற இதை குறித்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். சூழ்நிலைகள் மாறும், காலங்கள் மாறும், அதை மறந்துடாதீங்க. நிச்சயம் ஆண்டவர் நன்மையானதை செய்வார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். இப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமீன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை பாடத்துக்கு உங்களை ரெடி பண்ணுங்க. வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.